ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. இந்தியாவை சீர்குலைத்து நமது முன்னேற்றத்திற்கு இடையூறு விளைவிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட தீய சக்திகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இருந்து இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைப்பதற்கு முன்பே பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர், நமது வளர்ச்சியின் விரைவான வேகத்தை சிலரால் ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் தடைகளை உருவாக்கி நிலையற்ற தன்மையை கொண்டு வர விரும்புகிறார்கள். இந்தியாவை சீர்குலைத்து நமது முன்னேற்றத்திற்கு இடையூறு விளைவிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட தீய சக்திகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். நமது மூவர்ண கொடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எதிரிகளுக்கு எதிராக ஒன்றுபட மக்கள் இதிலிருந்து உத்வேகம் பெற வேண்டும். அனைத்து சூழ்நிலைகளிலும் மக்கள் நாட்டின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மூவர்ண கொடி என்பது வெறும் கொடி மட்டுமல்ல, அது நமது இறையாண்மை மற்றும் கூட்டு அடையாளத்தின் சின்னம். இந்தியர் என்ற அடையாளம் நமது இரத்தத்தில் ஊறியிருக்கிறது. நமது இந்திய அடையாளத்திற்கு சவால் விடுப்பது என்பது நமது இருப்புக்கு சவால் விடுப்பதற்கு சமம். மூவர்ண கொடியின் கௌரவம், மரியாதை மற்றும் பெருமிதத்தை நாட்டு மக்கள் எப்போதும் பாதுகாக்க வேண்டும். உலக அரங்கில் இந்தியா மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா இனி வெறும் ஆற்றல்களும் சக்தி கூறுகளும் கொண்ட நாடாக மட்டும் இல்லை, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எழுச்சி பெற்று வரும் நாடாக உள்ளது என்று கூறியுள்ளார்.